நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்னடா தெரியும், புருஷன் மட்டும் தான்டா தெரியும், அவன் சுகம் மாத்திரமே அவளுக்கு தெரியும். கிராமத்துக்கு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஜோடி சேர்ந்துக்கிட்டு வெளியெல்லாம் சுத்த மாட்டா, பொற்சேர் கையெல்லாம் புடிச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்க மாட்டா, பென்சிலையும் சாயத்தையும் மூஞ்சில பூசிக்க மாட்டா, மொத்தத்துல படிதாண்டா பத்தினியா இருப்பாடா. டேய் தம்பி, என் பேரு முன்சீப்பு ராசமாணிக்கம், உங்க அப்பா என்ன செல்லமா ராசுன்னு கூப்பிடுறாரு. இவர் இந்த ஊர் பெரிய மனிதர், மாணிக்க அம்பலம். இவர் நம்ம ஊர் குறுக்க ஐயா. நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம், வழி வர்றா மைதானமா திருச்செட்டு விளையாடுறேன். இதை பாருங்க, நீங்க முடியலன்னா திரும்ப போங்க, நான் பின்னாலே ஃபாலோ பண்ணுவேன். திரும்பணுமா முடியாதா? அப்ப அப்படியே போங்க, ஃபாலோ பண்ணுவேன். இல்ல இல்ல வாட்ச்மேன், வண்டியில் இருக்கிற சாமான் எடுத்துக்கிட்டு உள்ள வை. இதுல உங்க பேரு உண்டோ? தம்பி, ஆண்டவன் ஏதோ எங்களுக்கு படி அளந்துகிட்டு இருக்கிறாரு, அந்த அளவுக்கு சூழ்நிலை ஏற்படல. தனபாடிகள் நீ ஏதாவது வச்சிருக்கீரா? தம்பி, நேற்று நோக்கும் கடைசியில 6 அடி நிச்சயமா உண்டு. எனக்கு 6 அடி போறோம், உமக்கு 8 அடி வேணும் போல் இருக்க. பேசாம முந்திர சார், இதை நான் ஓய்வா பாக்குறேன். இன்னும் ஒரு வாரத்துல எல்லா காரியத்தையும் நல்லபடியா முடிச்சேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க வர்றோம், சின்ன தம்பி வர்றோம். வணக்கம். ஆமா, குடுத்துட்டு போறாங்களே அடமானம் வச்சவங்க லிஸ்ட், இதுல எத்தனை பேர் உசுரோட இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வர்றவங்களுக்கு எல்லாம் வரிசையா கொடுக்க போறியா? குழா தண்ணி குடிக்க வேண்டாம். நீ குழாய போலவே குறுகின மனசு, அவங்க ஆத்து தண்ணி குடிக்கிறவங்க விசாலமான மனசு. போய் பேச மாட்டாங்க. மாரியப்ப சார், யாயா கத்துற? அவர் என்ன செய்யடா இருக்காரு? வணக்கங்க. இந்தாயா பத்திரம். ஜெயசமா, நீங்க நல்லா இருக்கணும். அப்ப நான் கெட்டு போன இல்லையா? உன் நிலைமை நல்லபடியா இருக்கணையா? மறுபடியும் வேற எங்கேயாவது அடமான வச்சிட போறேன். முன்சி பையா, அடுத்தது ராமாயம்மா. ராமாயம்மா எங்க வாங்கிட்டியா? நல்ல நல்ல கொடுக்க கைக்கு கொடுக்க. பாட்டி கை ரொம்ப நடுங்குது, பத்திரத்தை கீழே விட்டுற போறீங்க, வேற எவனாவது எடுத்துக்குவான், பத்திரமா புடிச்சு. முடிச்சு பையா, அடுத்தது கூப்பிடுங்க. அடுத்தது அடுத்தது தம்பி, இவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், இவங்க நிலமும் நம்ம கிட்ட தான் அடமானமா இருக்குது. தம்பி, அவ அப்படி இருக்கிற ஆத்தி பேர்ல ஏகப்பட்ட கடனை வாங்கி விட்டான். கல்யாணத்துக்கு வசந்தின்னு ஒரு பொண்ணு தயாரா நின்று இருக்கு. வசந்தியா? உங்களுக்கு நான் தர முடியாது, தரவும் கூடாது. தம்பி, இன்னையிலேயே இவங்களும் ஏழைதான். ஏங்க முனிசிப்பையா, இதை நம்ப சொல்றீங்களா? இவங்களா ஏழைங்க? இவங்க பொண்ணுக்கு பட்டத்துல பேங்க்ல பணம் இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது, எங்களுக்கு தெரியாதா? கழுத்துக்கு நகை இல்லாம, கட்டிக்கு நல்ல துணி இல்லாம நிக்கிறான். ஏழையா கேலி பண்றீங்க? கஞ்சி குடிக்கிறவங்களுக்கு காரும் பங்களாவோ கதையா விடுறீங்க? இருக்குன்ற சொல்ல ஓப்பனா. வசந்திக்கு நான் நிலத்தை தரமாட்டேன், அவளுக்கு என்னையே தந்துட்டு. என்னவா துப்பு தெரியாது உனக்கு?
போறானா? ச்சே, லைனை கட் பண்றா, லைனை கட் பண்றா, நாட்டு போற, நாட்டு போற. ஐயோ கோச்சுக்காதீங்க, நம்ம நாட்டுக்கு உங்களை மாதிரி உத்தியோகம் கொடுத்து பாருங்க, அதனால உங்களுக்கு நல்ல விளக்கு சொன்னாதான் புரியும். ஆமா, ஆபீஸ் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து விளக்கிட்டேனா இருக்கிறான், துப்பு தலக்க காணும் தண்டத்துக்கான நாலு பேரை வச்சு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்தா பேப்பர்ல என்ன நியூஸ்? இன்னைக்கு பேப்பர்ல ஏழு கொலை நடந்திருக்குங்க. வெரி குட், வெரி குட். ஏழா மாலா? ஏழா. ஆமாங்க, ஆனா அதுல ஆறு கொலை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸா? ம், இன்னொரு கொலை யாரு கண்டுபிடிச்சது? நாயா? நீயா? என்ன பண்றது? இவ இருந்து என்ன பண்ண போறா? இவ பொண்ணு என்ன கொஞ்சம் பாடியா? நீங்க தானே டிடி? என்ன பீடியா நிக்கிறீங்க? சொல்லி சொல்லுங்க, நம்ம ஆபீஸ் கண்டிஷன்ல சொல்லுங்க. கோரக்கோலை வேற, முண்டம் வேற. தலை யாருதுன்னு தெரியாது, முண்டை யாருதுன்னு தெரியாது. அது ரெண்டையும் கண்டுபிடிச்சு கொடுத்தா எங்களுக்கு ஃபீஸ் 1,500 ரூபாய். மர்ம கொலை, கத்தி, குத்து, ரத்தம், சத்தம் ஒண்ணுமே இருக்காதான். ஆள் மாத்திரம் கண்ண மூடிருப்பான், அதை கண்டுபிடிச்சு கொடுத்தா 3,000 ரூபாய் ஃபீஸ். சந்தேகத்தை பூஜை மேல பொண்டாட்டி சந்தேகம், பொண்டாட்டி மேல புருஷனுக்கு சந்தேகம். இதை நிவர்த்தி பண்ணி வச்சா எங்களுக்கு 700 ரூபாய் ஃபீஸ். திருட்டு. சாதா 500, ஸ்பெஷல் 1,000. என்னங்க சார் இது? மசால் தோசை மாதிரி ஸ்பெஷல்னு திருட்லயுமா? ரேகை அடையாளம், கை தடையும் கால் தடையும், ஏணி கயிறு ஒண்ணுமே இருக்காது. சாவி கொத்து இடுப்பில் இருக்கும், பெட்டி மாத்திரம் தூக்கி இருக்கும், ஆனா பெட்டிக்குள்ள பணம் இருக்காது. இடம் இப்ப கண்டுபிடிச்சு கொடுத்தா 1,000 ரூபாய் ஃபீஸ். இதுதான் ஸ்பெஷல் மசாலா. 5 வயசுக்குள்ள காணாம போச்சுன்னா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு 500 ரூபாய் ஃபீஸ். ஆனா மேற்கொண்டு 25 பைசா கையில் கொடுக்கணும். ஏன்னா புள்ள பொட்டலத்துக்கும் அவ்வளவு, பொட்டலத்தை கொடுக்கலாம் கட்டவரில் கடிக்கும். கட்டவரில் கொடுக்கறது எங்கிட்ட கட்டவரில் கிடையாது, அதுக்கு மேல வயசாயிட்டு. 1,000 ரூபாய் ஃபீஸ். நாங்க 5 பேர் இருக்க வேற வழி இல்லை சார். தர்றேன். என் பொண்ணு ஒன்னு காணாம போயிடுச்சு சார். பொண்ணு காணாம போச்சா? என்ன பேரு? தோரியா. தோரியாவா? கண்ணனை சொல்லையா? ஒன்ற கண்ணா? ஐயோ, மூக்கு முடியுமா? லட்சணமா இருக்கு சார், கிளி மாதிரி. மூக்கு முடியும் இல்லைன்னா அது ஒரு மூஞ்சியாயா? பொண்ணோட போட்டோ வச்சிருக்கியா? ஐயோ, போட்டோ பிடிச்சுக்கிறேன் தானே வெளியில போச்சு. அப்ப போனது தானே. இன்னும் திரும்பலையா சார்? திரும்பலையா சார்? என்ன வயசு? 18. கரெக்ட். காணாம போக வேண்டிய வயசுல தான் காணாம போயிருக்குது. 18 போகாம பின்ன 81 போகும். எங்கேயும் தேடாதையா? கோடம்பாக்கத்துல ஏதாவது ஸ்டூடியோ முன்னால புதுமுகம் வந்து நிக்கிறேன்னு நிக்கும் பாரு. அடுத்தாப்புல நீச்சல் உடையில ஒரு பணம் வரும், அடுத்து ஒரு பேட்டி வரும். இதோ உருளைக்கிழங்கு வறுவல் செய்வது எப்படி என்று புதுமுகம் சொல்லுகிறார். கொஞ்சம் மைதா மாவை எடுத்துக்கொண்டு. ஐயோ ஐயோ, மைதா மாவு இல்ல சார், உருளைக்கிழங்கு. அப்படி நைசா சீவி. ஓஹோ, வீட்டுல நீங்க தான் சொல்லணும். ஐயோ என்ன விடுங்க, பொண்ண காணும் சார். ஏயா, பொண்ணு போச்சே, போகும்போது கையில என்ன இருந்துச்சு? எலுமிச்சம்பழம். நகை சுத்தி வரையா? ஏயா, இந்த கஷ்டத்துல காணாம வேற போணுமா? என்ன ஆட போட்டிருந்தது? அரட்டவு சார். வெளியே வெளியே வெளியிலதான் சார், ஓடுறதுக்குன்னே போட்டிருக்குது. மாரியாத்தா பேசுன மாதிரி பொம்மையா நானே? சரிக்கா.
கை நிறைய பணம், துணி, மணி, வேளா வேளைக்கு சோறு, நெய்,
போலீஸ் சும்மா இருக்குமா? நீங்க ஆடுங்க. நானா? இந்த வீட்ல என்ன உங்க வேலை இருக்குமா? மாசம்
மாசம் பூரா செலவுக்கா இது பத்தாதே சம்பாதிக்கும் வயித்துல நெருப்பு கட்டாயம் பத்தும் ஐயா சும்மா உட்கார்ந்து திங்கிற உனக்கு சம்பளம் தரியா யோ மேனேஜர் கணக்கு பாக்குறியா இல்ல கணக்கு பண்றியா ஆறா கிழவி ரெண்டு வருஷம் போனா நீ தான் கிழவன் 32 பண்ணுக்கு மேல மூணு பண்ணு என்ன வருது இந்த வயசுல எவடா என்ன மாதிரி சிக்கன் இருப்ப பாஸ்தான் தான் சுறுசுறுப்பையும் பரபரப்பையும் பார்த்தா கூட உட்காந்து டூயிட் பண்ணலாம் போல் இருக்கு பாடுறா பாடுவேன் உன் குடும்பத்தோட உட்காந்துக்கிட்டே கோரஸ் பாடு யோ மேனேஜர் எழுந்துரு ஆபீஸ் கணக்கு நான் பார்க்க போறேன் இன்னைக்கு டேய் போய் ஒரு டீ போட்டுக்கோடா ஏ கிழவி ஆபீஸ் ரூமுக்கு வந்துட்டியா மகளே மாடிக்கு போயிட்டா ஆத்தாக்காரி ஆபீஸ் ரூமுக்கு வந்தான் அம்மா இது என்ன அனாமத்து நீ நண்பட உங்களுக்குள்ளேயே கொடுத்துங்க கேட்டா நண்பட எழுதிக்கீங்க என்ன அது இன்னொரு அனாமத்து மூணா ஒரு வாட்டி தானே கொடுத்த நீ யோ சும்மா இல்ல அப்புறம் தரியா ஏய் போக மாட்டேன் மாத்திரம் நினைச்சுக்காத நிச்சயமா போறேன் 10 மாசம் சுமந்து பெத்த எனக்கு ரெடி தெரியும் கஷ்டம் நீ வயித்துக்குள்ள இருந்தப்போ மாங்காயும் நெல்லிக்காயுமா நான் தின்னு வளர்த்தினடி குண்டரா கொண்டரா பரனா பாத்தரா சேத்தரா இந்த வீட்டுல யாருக்கும் என்னால கஷ்டமானா பொம்பளை புள்ள நான் எங்க போனாலும் போய் பொழைச்சுக்குவேன் நான் போறேன் போறேன் யாரும் தடுக்காதீங்க இந்த விட்டு என்னால பிரியவே முடியல எப்பப்ப உன் ஞாபகம் வருதோ அப்பப்ப நான் வந்து பாத்துட்டு போவேன் டேய் லிங்கம் பால் சுண்ட காய்ச்சி வச்சிருக்கிறேன் உர குத்திக்க ஓரமா பழையது பண்ணி வச்சிருக்கிறேன் அதை எடுத்து தின்னு பாத்ரூம்ல பாவாடை ஜாக்கெட் துவைச்சு போட்டிருக்கேன் அதை காய போட்டு பிரமாதம் பண்ணிட்டு சொல்லு ஆத்தாக்காரி தயவு என்னைக்கு வேணும்னு தச்சே தச்சே ஆட்டோ சக்கரையும் அமரலிங்க சக்சஸ் ஆட்டக்காரி பிரபா இதுவரைக்கும் தாளம் தப்பாம ஆடினா ஆனா நான் அடிச்ச மேளத்துக்கு அவ தாளமும் தப்பிடுச்சு வேஷமும் கலைஞ்சு போச்சு அவ பிரபா இல்ல வசந்தி தான் இத நான் நினைச்சேனே தம்பி அந்த கிழவி அடிச்ச கொட்ட இருக்கே அவன இந்த வீட்டு விட்டு போயிட்டால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா மொத்தத்துல என்னுடைய திட்டத்துக்கு கிடைச்ச பெரிய சக்சஸ் போலாம் நீ காத்துல நுழைஞ்சா நான் நிழலையே நுழைவேன் ஆட்டம் முடிஞ்சதுன்னு சொன்னா அவங்க ஓட்டம் எப்பன்னு சொல்லலையே